ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தீபாவளி லட்டு. தீபாவளி வந்தாவே மாற்று மத சொந்தங்கள் நிறைய பலகாரம் செஞ்சு தருவாங்க. அதில் இந்த லட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அமைதியாக பொறுமையாக நல்லா ரசித்து ருசித்து வாயில் கரையிற மாதிரி சாப்பிடக்கூடிய இந்த லட்டுவை நல்ல நெய் மணத்தோட ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில் கால் கப் அண்டு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அதாவது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்தா போதும். நெய் நல்லா உருகி வந்த பிறகு 1 கப் கடலை மாவு உள்ள சேர்த்துட்டு குறைவான தீலையே நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஆரம்பத்தில் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக வறுத்து எடுக்கலை அப்படின்னா லட்டு அப்படியே பச்சை ஸ்மெல் வரும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நல்லா வறுத்து எடுத்துருங்க. சரியாக 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தால் தான் அந்த நெய் மணத்தோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கு. ஆனாலும் இது சரியான பக்குவம் கிடையாது. உள்ளே உள்ள அந்த நெய்யெல்லாம் மேலே நல்லா ததும்பி வரணும். அதாவது நெய் ரிலீஸ் ஆகி வரும் இல்லையா, மேலே தெரியும், அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இதோ பாருங்க, சரியாக 20 நிமிஷத்தில் நெய்யெல்லாம் மேலே வந்திருக்கு, நல்லா தகத்தகன்னு வந்திருக்கு. இந்தளவுக்கு வறுத்து எடுத்தால் தான் நல்ல நெய் மணத்தோட வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு கடலை மாவு ஒரு பேஸ்ட் மாதிரி பக்குவத்தில் வறுத்து எடுத்த பிறகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறி வரட்டும், சூடு இல்லாமல் இருக்கட்டும். நல்லா ஆறி வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்குறேன். சூடாக இருக்கும் போதே சேர்த்திங்க அப்படின்னா சுகர் மெல்ட் ஆகி லேசாக தண்ணீரான மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா ஆறிய பிறகு சேருங்க. கூடவே 10 முந்திரி பருப்பை லேசாக உடைச்சிட்டு உள்ளே சேர்க்குறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அந்த சுகர் கூட நல்லா கரைஞ்சி சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கைகளில் கொஞ்சம் நெய் தடவிட்டு லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி பால் எடுத்து நல்லா உருட்டி எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சுலபம். பூந்தி லட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே உருட்டணும், பட் இது அப்படி கிடையாது. எல்லோருமே ரொம்ப சுலபமாக செய்யலாம். இந்தளவுக்கு நல்லா உருட்டி எடுத்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கடலை மாவு லட்டு. நல்லா நெய் மணத்தோட வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் லட்டு சரியான ஷேப்பில் இல்லைனாலும் நல்லா ஆறி வந்த பிறகு நல்லா டைட்டாக நல்லா செட் ஆகி வந்துடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து எனக்கு வந்த தீபாவளி பலகாரத்திலேருந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சவங்க கிட்ட நான் கேட்ட ரெசிபி. ஸோ நீங்கள் இதை எப்படி செய்வீங்க, உங்கள் வீட்டு செய்கிற எந்த மாதிரி மெத்தடில் இந்த கடலை மாவு லட்டு செய்வீங்க அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய் மணத்தோட இருக்கக்கூடிய இந்த அருமையான லட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் தீபாவளி பலகாரத்தோட செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.